अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। वेलकम बैक टू माय चैनल माय जर्नी ऑफ इस्लाम। इंशाअल्लाह இந்த வீடியோல நம்ம ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போறோம். சோ இந்த ஒரு காலத்துல ஒரு பெண் தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. நிறைய பெண்கள் தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறத நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாகவே பார்க்க முடியுது. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் யாருமே வந்து தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமாகவும், செய்யக்கூடாத ஒரு விஷயமாகவும், தன்னுடைய கணவனுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் அந்த ஒரு காலத்தில் இந்த ஒரு விஷயமானது பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இப்பவும் கூட யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவனை பேர் சொல்லி அழைக்கிறத அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன் யாராவது இருக்கலாம், ஸோ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப தவறான ஒரு விஷயமாகவும், அது பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரியும் தான் வந்து பேசுவாங்க. யாரும் வந்து இப்போ வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மனிதர்கள் இடத்துல இப்படி பார்க்கப்படுது, நம்மளை சுத்தி இருக்கவங்க இப்படி பேசுறாங்க செய்யறாங்க, ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில எப்படி பார்க்கப்படுது, இஸ்லாம் இதற்கு அனுமதி அளித்திருக்கிறதா அளிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர்றப்போ, குர்ஆன்ல வரக்கூடிய அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது, நீங்கள் அவர்களிடமிருந்து ஆறுதல் பெறுவதற்காகவே உங்கள் மனைவியை உங்களிலிருந்தே படைத்தான் என்பதாக வருது. சுபஹான் அல்லாஹ். ஸோ இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடிகிற தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது. அதாவது, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், செயல்களா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஹராமான விஷயத்தை தவிர நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் எல்லா விஷயங்களையுமே ஒரு கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட அந்த சந்தோஷத்தை ஆறுதலை தரக்கூடிய விஷயங்களை அனுமதிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறப்போ அந்த கணவனுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்துது, அவங்க இரண்டு பேருக்குள்ளேயுமே இன்னும் சந்தோஷத்தை அதிகப்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு அழகான வசனம், உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனைவி இடத்துல ஒரு கணவனுக்கு எந்த அளவுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கோ அதே அளவுக்கு எல்லா உரிமைகளும் ஒரு மனைவிக்கும் கணவன் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு கணவனுமே தன்னுடைய மனைவியை பெயர் சொல்லி தான் அழைப்பாங்க. யாரும் வந்து போங்க வாங்க அப்படின்னோ, இல்லை பெயர் சொல்லாமலே வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு கணவனுக்கு எப்படி ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் அனுமதி இருக்கோ, அதே உரிமையை நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனைவிக்கும் கொடுக்குது அப்படிங்கிறப்போ, இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையிலையும் பெயர் சொல்லி அழைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடங்கக்கூடியதாக இருக்கு, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாகவே புரியுது. இன்னும் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய அழகான ஒரு ஹதீஸையும் நம்ம பார்க்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, ஆயிஷாவே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா இல்லை கோபத்துடன் இருக்கிறாயா என்பதை நான் சாதாரணமாகவே அறிந்து கொள்வேன் என்பதாக, அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகளிடத்துல கேட்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியமாக என்று நீ கூறினால்
சந்தோஷமான உள்ளத்துடன் நீ இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வேன். இப்ராஹீமின் இறைவனின் மீது ஆணையாக என்று நீ கூறினால் கோபத்துடன் இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்பதாக சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான ஹதீஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெயர் சொல்லி அழைத்ததை நபி அவர்கள் விரும்பியிருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக அழகாகவே புரியுது. ஸோ இந்த குறிப்பிட்ட குர்ஆன் வசனங்களின் மூலமாகவும் இந்த ஹதீஸின் மூலமாகவும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையில் இது முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. ஸோ இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் பெண்கள் ஒரு சில விஷயத்த இன்னும் கவனத்தில் கொள்ளணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்னதான் பொதுவாக நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு சில கணவன்மார்களுக்கு தங்களை பெயர் சொல்லி அழைப்பது பிடிக்காது. அது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு விஷயமாக இல்லை வந்து ஒரு சிலருக்கு இரிட்டேட் ஆகும், அது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பெண்களினுடைய கணவன்களுக்கு அது பிடிக்கல, அவங்களுக்கு அது அவங்க வந்து அதை விரும்பலை அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா கோபமான சூழ்நிலைகள், ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், மனக்கஷ்டம், ஸோ இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சண்டை ரொம்ப பெருசாகும், இன்னும் கோபம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு நேரத்துல ஷைத்தான் ரொம்ப தூண்டி விடுவான். ஸோ அந்த ஒரு நேரத்தில் அந்த மாதிரி கூப்பிடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சரி, ஒரு கணவன் விரும்பாத நேரத்திலையும் சரி, விரும்பாத கணவனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கூப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி சாதாரண நேரங்கள்லையும் சரி, ஒரு கணவன் அதை விரும்புகிறாங்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு, அந்த கணவன் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெயர் சொல்லி அழைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கான விளக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ.